தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். எல்லா பகுதிகளிலும் அரசு மருத்துவமனையில் தங்குதடை இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நாங்க மருந்து நாங்க கொடுத்தோம். இன்றைக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து இல்ல, ஐவி ஃப்ளூட்ஸ் அந்த மருந்து கூட கிடையாது. இன்னைக்கு இரண்டு மந்திரிகள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க, நாய்க்கடிக்கு மருந்து இல்லைன்னு சொன்னதையும் இதுக்கு பொறுப்பு யாரு? அந்த மந்திரி தான். ஆனா அவர் எப்படி கத்திட்டு போனாலும் உங்களுக்கு தெரியும். உடனே அதிகாரிகள் மாத்துறாங்க. அதிகாரி என்ன பண்ணுவாங்க? அரசு கொள்முதல் செய்து அந்தந்த மருந்து தேவையான மருந்துகளை வழங்குவதுதான் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனுடைய வேலை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் எல்லா மருத்துவமனைக்கும் கொள்முதல் செய்து குறைந்த விலையில சர்வதேச தரத்திற்கு ஏற்ற மருந்துகளை குறைந்த விலையில் குளோபல் டெண்டர் மூலமாக குறைந்த விலையிலே அதை கொள்முதல் செய்து எல்லா மருத்துவமனைக்கும் தங்குதடை இல்லாம அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்துட்டு எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கு மருந்து தட்டுப்பாடு வருவதற்கு காரணமே ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான். முறையா டெண்டர் கோரல, அதுக்கு பதிலா அங்கங்கே அங்கங்க இருக்கின்ற டீனு ஜேடி அவர்கள் மருந்துல கொள்முதல் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. இதனால அவர் இஷ்டத்துக்கு விலையை வச்சு இன்னைக்கு மருந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது, மிகப்பெரிய லஞ்ச ஊழல் இதுல இந்த மருந்து கொள்முதல் இருக்குது. இந்த அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படி பெயர் பெற்ற மாநிலத்திற்கு தலைக்குழுவை ஏற்படுத்தி அதோட காலாவதி மருந்து உயர் நீதிமன்றமே மான் பண்ணிருக்காங்க, அது குழு கூட போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவில் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்ற உள்ளாட்சி அமைப்பில் இன்றைக்கு எல்லாமே மத்திய அரசிடமிருந்து உள்ளாட்சி அமைப்புக்கு நேரடியாக தேர்தல் வருது, நேரடியாக நிதி வருது. அந்த நிதியை வச்சு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கின்ற பணிகளை செயல்படுத்துறாங்க. இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உரிமையை பறிக்கின்ற விதத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கின்ற எஞ்சிய நிதி இருக்கும் ஒரு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அந்த திட்டத்திற்காக நிதி செலவழிச்சு நிதி சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அந்த நிதியை பயன்படுத்தி அந்த ஊராட்சியில் இருக்கிற பணிகளை மேற்கொள்வாங்க. ஆனால் அந்த நிதியெல்லாம் உடனடியாக வந்து சென்னையில் இருக்கிற கமிஷனர் ஆர்டி அண்ட் பிஆர் அவருடைய உத்தரவின் பேரில் இங்க நிதியெல்லாம் அனுப்ப வேண்டும் உத்தரவு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு அரசாகத்தான் பார்க்கிறோம். உள்ளாட்சி அமைப்பு என்றது சில அமைப்பை மத்திய அரசு ஏற்படுத்துகின்றது. உள்ளாட்சி அமைப்பு சிறப்பாக இருக்கணும், அடிப்படை வசதியில் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் மத்திய அரசு நேரடியாக உள்ளாட்சிக்கு இந்த பணத்தை அனுப்புகிறார்கள். அந்த பணத்தை இந்த அரசாங்கம் மறைமுகமா இன்றைக்கு பல்வேறு செலவுகளுக்கு இன்றைக்கு அனுப்பி வைக்க உத்தரவு போட்டிருக்காங்க. உள்ளாட்சியுடைய அதிகாரத்தை இந்த அரசாங்கம் பறித்து விட்டது, இதுதான் உண்மை. அதோட விளம்பரம் உள்ளாட்சி அமைப்பில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள பணிகள் விளம்பரப்படுத்துறாங்க. அந்த விளம்பரப்படுத்துகின்ற பேனரு விலை 350 ரூபாய், அதுக்கு வந்து 7,906 ரூபாய் பில் போட்டுக்கிறாங்க. அந்த விளம்பரம் பண்ண அந்த பேனருடைய தோராய மதிப்பு 350 ரூபாய் இருக்கும். ஆனால் 7,900 ரூபாய் அந்த உள்ளாட்சியிலிருந்து அரசு உத்தரவு போட்டு ஒரே கம்பெனி கொடுத்துருக்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய மெகா ஊழல் நடந்திருக்குது. எங்க வந்துருது அந்த பேனரை காட்டணும் பாருங்க. இப்படி ஒரு சாதாரண பேனர் வச்சு இந்த வேலை என்ன நீங்களே பாருங்க. ஒரே காலத்தில்
இந்த விளம்பரம் நல்ல பிரச்சனை. இது குறிப்பிட்ட ஒரே ஒப்பந்ததாரருக்கு இந்த பணியெல்லாம் வழங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுல பல லட்சம் முறைகேடு நடந்திருக்கு. இந்த பேனர் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? பிளஸ் பேனர் ஒரு 350 ரூபா ஆகும். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு.